தமிழரசு கட்சி மௌனம் காக்கவில்லை. தமிழரசு கட்சியிலே ஒரு பகுதியினர் பொது வேட்பாளருக்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் உட்பட எங்கள் கட்சி சார்ந்த சிலர் அதற்கான ஆதரவு தளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் அதற்கான எதிர்கருத்துக்களையும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த முடிவுகளும் நாங்கள் எட்டவில்லை. சமஸ்டி அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு பறிக்கப்படாத அதிகாரங்களோடு அவர்களுடைய நிலத்திலே அவருடைய தமிழ் இனம், தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் தேசிய இனம் என்பது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு தயார் என்றால் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது பற்றி எங்களுடைய மக்களோடு நாங்கள் பேச முடியும். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருந்தார், ஜூன் 1ஆம் தேதி இந்த வேட்பாளர் தொடர்பாக, ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு அமைப்புகளோட சந்தியை கலந்துரையாடல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலந்துரையாடலில் உங்களோட பகிர்வாகம் எவ்வாறு இருக்க போகுது? அவர் எங்களோடு இதை பற்றி பேசவில்லை. அது அவர் அறிவித்த விடயம். அவர் தான் சந்திக்க விரும்புகிறாரோ சந்திக்கலாம். அவர் தான் விரும்புகின்ற அமைப்புகளுக்கு கருத்துக்களை சொல்லலாம். அது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருக்கு அந்த உரித்து உண்டு. பத்திரிகையில் தான் கண்டது. ஆனால் அது பிழை. அதாவது ஒரு விதமான 9ஓ 10ஓ இது 11ஓ எப்போ வச்சாலும் அவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது. நாங்கள் முடிவெடுத்தாச்சு. அந்த முடிவுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் மகன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டால் எந்த கேள்விக்கும் பதில் எங்களால் சொல்ல முடியும். தெற்கிலே இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும், அதில் இருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை தன்னுடைய கைப்பொம்மையாக மாற்றக்கூடாது. அவருடைய கருத்தை ஒழிய நீங்கள் அதிகமாக அவரை மேலே தூக்கி பிடிக்கிறது இழுக்காக இருக்கின்றது, தமிழ் தேசியத்துக்கு இழுக்காக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவானது. ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தருவார்கள் என்று காத்திருந்து அவர்களுடன் பேரம் பேசி அவர்களில் யாருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்கின்றது தொடர்பாக பேசுகின்ற ஒரு கூட்டமும் இருக்கின்றது. காலங்காலமாக நாங்கள் இதைத்தான் செய்து வந்திருக்கின்றோம். சரத் பொன்சேகா அவர்களை, மைத்ரிபால சிறிசேனாவை, சஜித் பிரேமதாசாவை எல்லாமே நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். ஒரு தரப்பு பகிஷ்கரிப்பு என்று சொல்லுகின்றது, இன்னொரு தரப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லுகின்றது. தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் விடுகின்றது என்கின்றது ஒரு வகையில் பகிஷ்கரிப்பு தான். ஆகவே பொது வேட்பாளரும் ஒரு வகையான பகிஷ்கரிப்பு தான்.